கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, ஒரு கடமை இருக்குது. அது இயேசுவை சொல்லுவதான ஒரு வேலை, சுவிசேஷத்தை சொல்லுவதான ஒரு வேலை. மற்ற 28 அதிகாரத்தில் இயேசு இந்த சுவிசேஷத்தை சொல்லும்படியான ஒரு கட்டளையே கொடுக்குறார். அப்போஸ்தல் நடபடிகள் நம்ம வாசிக்கும்போது இந்த அப்போஸ்தலர்கள் இயேசுவை சகல ஜனங்களுக்கும் போய் சுவிசேஷம் அறிவித்து ரட்சிக்கப்படுறாங்க. நம்ம அதை படிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த சுவிசேஷத்தினுடைய கண்டென்ட், பொருள் அடக்கம் மாறிடுச்சு. நம்ம மற்ற ஜனங்களுக்கு சுவிசேஷம் என்று சொல்லி எதை சொல்கிறோன்னா, நம்மளுடைய அனுபவத்தை நம்ம சொல்கிறோம். என்னுடைய வாழ்க்கை முன்னே இப்படி இருந்தது, நான் கிறிஸ்துவத்துக்குள்ளே வர்றதுக்கு அப்புறமா என் வாழ்க்கை முழுவதுமாக மாறிடுச்சு. எனக்கு ஒரு சமாதானம் என் மனசில் வந்துடுச்சு, என் நிம்மதி என் வாழ்க்கையில் வந்துடுச்சு. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய குடும்பத்திற்கும் கொடுத்துருக்காரு என்று இதை நம்ம சொல்கிறோம். ஆனால் இது சுவிசேஷம் இல்லை, இது நம்மளுடைய சாட்சி அல்லது நம்ம இதை அனுபவம்னு நம்ம சொல்லலாம். இந்த அனுபவம் சாட்சி ஆயிடாது. அப்போஸ்தலர்களும் சரி, எந்த வேதத்துலேயும் சரி, நம்ம பார்க்க முடியும் இந்த அனுபவத்தை மற்ற ஜனங்களுக்கு போய் யாருமே சொன்னதில்லை. அனுபவத்தை சுவிசேஷமாக சொன்னது இல்லை. சுவிசேஷம் என்பது இயேசு என்ற நபரை குறித்து, அவர் என்ன அந்த உலகத்தில் வந்து செய்தார் என்ற அந்த செயலை குறித்து மட்டுமே இருக்குது. இயேசு யார், அவர் தன்னுடைய ஜனங்களுக்காக என்ன செய்தார், அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம். இதுதாங்க சுவிசேஷம். அப்போஸ்தல நடபடிகளில் நம்ம இதை வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று. இதை சொல்வது தான் நம்மளுடைய கடமை. காரணம் இதுதான் சுவிசேஷம்.